ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் வனம். நம்ம இன்றைக்கி கிச்சன் டூர் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிச்சனை வந்து எனக்கு எந்த ஆங்கிளில் காட்டுறது, எப்படி காட்டுறதுன்னு ஒன்றும் புரியலை. பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு என்னோடய கிச்சன் டூர் வீடியோ. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயினாக நான் இது தான் சொல்லி ஆகணும். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டைனிங் ஏரியா மாதிரி. இந்த ஹை சேர் வந்து ரெண்டு வாங்கிட்டோம். ஸோ வந்து டைனிங் டேபிள் போடுற அந்த ஸ்பேஸ் வந்து ஆக்சுவலாக இது தான் இருந்துச்சு. பட் எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா எனக்கு வந்து இங்கே ஆக்சுவலாக வின்டர் டைமில் நம்ம பெருசாக இங்கே வெளிலலாம் போக முடியாது. ஸோ அந்த டைமில் அட்லீஸ்ட் வீட்டில் நடக்கிறதுக்காக இந்த இடம் வேணும் அப்படின்றதுக்காக இதை வந்து எடுத்து போட்டிருக்கோம். இப்போ இந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் இப்போ இன்றைக்கி வீடியோ எடிட்டிங் வேலை நிறையா இருந்ததுன்றதுனால எடுத்து வெளில போட்டிருக்கேன். இல்லை அப்படின்னா எடுத்து உள்ளே வச்சுருவேன். ஸோ அதனால் அந்த இடம் ஃப்ரீ, இந்த இடம் மோஸ்ட்லி ஃப்ரீயாக தாங்க இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை எனக்கு அது. இது வந்து நாலு சேர் இருக்குது. இப்போதைக்கு இங்கே ரெண்டு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சுருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரேக் இருக்கும். ஒன்று வந்து வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து ஃப்ரூட் ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது கிச்சன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சோன்னே இங்கே ஒரு ட்ரா இருக்கும். இதில் வந்து இந்த உட்டன் கரண்டி இதெல்லாம் எங்கள் சாருக்கு பயந்துட்டு எடுத்து வச்சுருக்கிறது. பட் இங்கே வச்சாலுமே அவன் கண்டுபிடிச்சிருவான். இருந்தாலும் அப்பப்போ அந்த வாட்சு அந்த ஐட்டம்லாம் இங்கே இருக்கும், உட்டன் கரண்டியெல்லாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா என்னோடய ஃபேவரட் நிஞ்சா ஃபுட்டி மிக்சரும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா புட்டு குடம், அப்புறம் வந்து இது வந்து ஸ்பைஸ் மிக்சர் இது வந்து. அப்புறம் வேறு என்ன இருக்கும், ஃபுட்டு இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லாம் இருக்குங்க. அது ஏதாவது வெளில போகும்போது எடுத்துகிட்டு போகிறது. அப்புறம் முக்கியமாக நான் சொல்லணும், எனக்கு வந்து டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுற பழக்கம் கிடையாது, சுத்தமாக கிடையாதுங்க. நான் இங்கே வந்ததுலேருந்து யூஸ் பண்ணதே கிடையாது. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பாத்திரம் அடிக்க வைக்கிற ரேக்காக தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி நான் யூஸ் பண்ணுவேன் இல்லையா, அந்த பாத்திரங்கள்லாம் டக்குன்னு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக இப்படி வச்சுருக்கேன். இது இவ்வளோ மெஸ்ஸியாலாம் இருக்காது. டூ டேஸ் ஒன்ஸ், த்ரீ டேஸ் ஒன்ஸ் நான் கண்டிப்பாக இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா இப்போ வந்து நான் வேறு எனக்கு நிறைய வேலை போயிட்டுருக்கிறதுனால நான் இதை வந்து என்னால் ஆர்கனைஸ் பண்ண முடியல. பட் ஓகே, எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்குது. அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய அந்த நான் அப்பப்போ பெயிண்ட் பண்ணுவேன். பட் இந்த வீட்டுக்கு வந்து என்னால் பண்ண முடியல, ஏன்னா சின்ன வந்து என்னை விட மாட்டேன்றான். அதனால் அது ப்ரெஷ்ஷெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர், இது வந்து உண்மையாக இந்த பொருளெல்லாம் சொல்லியே அவனுங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க தெய்வம். இந்த பைனாப்பிள் கட்டர் ஆசமாக இருக்கும் இது வந்து. சீரியஸ்லி எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பொருள்னால் இந்த பைனாப்பிள் கட்டர் தான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இது வந்து. அடுத்து இந்த பீஸா கட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி அந்த கட்டர்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் அந்த ஓப்பனர் அந்த மாதிரிலாம் இருக்கும். இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ரைஸ் எல்லாம் வச்சுருப்பேன். ப்ளஸ் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மில்லட் எல்லாம் கொட்டி வச்சுருப்பேன். ஹனி மில்லட் பாக்ஸ் இருக்கும் இதுதான் இங்கே. அடுத்தது இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த வீட்டில் இந்த பின்னாடி இடம் இருக்கிறதுனால இதை வந்து நான் பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது சிங்க்கு. சிங்க்கு தாங்க எனக்கு இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, நான் எடுக்காத பாத்திரங்கள்லாம் உள்ளே இருக்கும், வேறு வழியே இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய இடம் இது. இந்த டஸ்ட்பின் எடுத்து காட்டுற பாருங்கள், இதுக்குள்ளே அவ்வளோ பெரிய இடம் வந்து வேஸ்ட்டாக இருக்குங்க. வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி முன்னாடி மட்டும் டஸ்ட்பின், ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஹாஃப் இது வரும்போதே நான் வந்து ட்ராஷ் பண்ணிடுவேன். அதனால் அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியாக வச்சுக்க மாட்டேன். கீழெல்லாம் வந்து இந்த மாதிரி பேப்பர் போட்டு தான் வச்சுருக்கேன். இதையும் பார்த்தீங்க அப்படின்னா டூ டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி நான் துடைச்சிடுவேன். அப்படின்னா இந்த பக்கம் அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ட்ரா, இதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி எல்லாமே இதில் வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது இது கீழே. இதுதான் ரொம்ப மெஸ்ஸியான ஒரு இது. என்னென்னா ஃபுல்லாக கிளாஸ் ஐட்டம்ஸாக வச்சுருந்தேன். இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ஐக்கியாவில் வாங்குவோம்ல க்ரீன் கலர் மூடி போட்டது, அந்த ஒரு செட்டை தவிர மற்றது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்டு கிளாஸஸ் வேறு தான் இருக்குது. அது இது மட்டும் ஆர்கனைஸ் பண்ணணுங்க. நான் ஆக்சுவலாக வந்து இந்த வீட்டுக்கு வந்து இப்போ ஒரு 3 மாதம் ஆகுது. என்னால் பெருசாக எதுவும் ஆர்கனைசர் வந்து வாங்க முடியல. ரொம்ப என்ன சொல்கிறது, அடிக்கடி நம்ம மாறுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால நான் நிறைய பொருளை இன்வெஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. இந்த எண்ணெய் ஜாடி ரொம்ப ரொம்ப சூப்பர் யூஸ்ஃபுல்லான ஒரு இது. இது என்னென்னா நிறைய இது நம்ம ஊற்றினோம் அப்படின்னா கீழே ஒழுக ஆரம்பிச்சிட்டோம், அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். பட் இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. இது வந்து நான் ஐக்கியாவில் வாங்கினது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது இந்த ட்ராவரையும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்க்க போகிறோம். மேலே வந்து இங்கே ஒரு இது ஷெல்ஃப். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த கிளாஸ் ஜூஸ். காலையில் எந்திரிச்சாலும் ஃபஸ்ட்டு நாங்கள் தொடுறது இது தான்.
தண்ணி குடிக்கிறதுக்காக. ஸோ அதனால் இது எனக்கு இங்கேயே இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வச்சிட்டேன். அடுத்தது மேலே பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸி ஜார் இருக்கும், அது வந்து நம்ம கையிலேயே ஒரு ஜூஸ் புளியிற அந்த ஜூஸர். அப்புறம் வந்து ஃபனல், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிளெண்டர், அப்புறம் கேக்கு மிக்சர், அப்புறம் மேலே வந்து வெயிட் மிஷின் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபேவரட்டான சூப்பு பவுலு, அப்புறம் இது காப்பர் டம்ளர் இருக்குங்க. அப்பப்போ இந்த சம்மர் டைமில் வந்து தண்ணி வச்சுட்டு குடிப்போம். இது ஒரு மெஷரிங் கப்பு, பெரிய கப்பு அது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு என்ன, நான் ஆக்சுவலாக நான் வீடியோவில் அதை காட்டலை, சூப் ஊற்றி வச்சுக்கலாம் இல்லை ஹாட்டான எது வேணாலும் ஊற்றி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டாக மூடியோட செட்டாக இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது ஜாரு. அடுத்தது கேஸ் ஸ்டவ். சுத்தமாக பிடிக்காத ஒரு பொருள் இந்த வீட்டில் அப்படின்னா இந்த அடுப்பு தான். இந்த அடுப்புக்கு பழகவே எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், பார்த்துக்கலாம் பழகிடலாம். அடுத்தது கீழே அவன். அவனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த வீட்டுக்கு வந்து இது பெருசாக பேக் பண்ணலை, ஜஸ்ட் அந்த என்னோடய இரும்பு பாத்திரங்கள் மட்டும் வச்சுருக்கேன். அடுத்தது இந்த பக்கம் டெய்லி தண்ணி சுட வச்சு தான் குடிக்கிறோம், ஸோ வந்து இதை வந்து சுட வச்சு வச்சுருவேன். இது வந்து கபிலனோட பாட்டில், இது வந்து என்னோடது. இன்னும் ரெண்டு பாட்டில் இருந்துச்சு, அதில் ஒரு பாட்டில் மிஸ் ஆகிடுச்சு, பிளாக் கலரு. இன்னொன்று ப்ரௌன் கலர் மட்டும் அது உள்ளே எடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நைட்டு தண்ணி குடிக்க போகும்போது எடுத்துகிட்டு போயிடும் இப்போலாம். அடுத்தது என்னோடய டேப்லெட்ஸ் ரெண்டும் இது இங்கேயே இருக்கும், அப்போ தான் மறக்காமல் போடுவேன்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருப்பேன். அப்புறம் இது வீடியோ எடுக்கும்போது கிட்ட வரும், இல்லைனா அப்புறம் ஒரு அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அங்கே போயிடும். இந்த ஜிஞ்சக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் கிச்சனில். இது வந்து சும்மா யூஸ் பண்ணுறமோ இல்லையோ நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா வீட்லேயும் அம்மிக்கல் உரல்லாம் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. ஆனால் இதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் இஞ்சி நசுக்கிறதுக்கு பூண்டு நசுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. அடுத்தது அவன். நிறைய பேர் அவன் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் யூஸ் பண்ண மாட்டோம்னு வாங்க, நாங்கள் நல்லாவே யூஸ் பண்ணுவோங்க. சுடு தண்ணி சுட வச்சு குடிக்கிறது எல்லாமே நாங்கள் இதில் தான் ஃபுல்லாக. அடுத்தது மேலே வந்து இந்த கிளாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, இங்கே எதுவும் ஷெல்ஃப் எதுவும் இல்லை. சரி இப்போதைக்கு இது கிச்சனில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு இங்கே ஓடிட்டுருக்கு. இது வந்து விதை பப்பாயா சீடு, ஒரு இது படித்தோம் அதுக்காக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன், பட் யூஸ் பண்ணால் சொல்கிறேன் அது எப்படின்ட்டு. அடுத்து டேட்ஸு, டெய்லி ஒன்று சாப்பிட்ணுன்றதுக்காக வச்சுருக்கிறது. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சும்மா பென்னு, இந்த நோட் புக்கு, ஸ்டிக்கி புக், இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருப்பேன் ஏதாவது எழுதணும் அப்படின்னா எடுத்து வச்சுருக்கிறதுக்காக. அடுத்தது ஃப்ரிட்ஜ், இது வந்து அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்த ஃப்ரிட்ஜு தான், நாங்கள் வாங்கலை. ஸோ இது வந்து நான் ஊருக்கு போனப்போ கொஞ்சம் மேக்னெட்லாம் கொடுத்து வச்சுட்டேன், இதுக்கு லாஸ்ட் 3 இயர்ஸாக போனது வந்தது, அது மட்டும் இங்கே இருக்குது. அடுத்து இந்த ஷெல்ஃபெல்லாம் பார்க்கலாம். அடுத்து இந்த ஷெல்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஷெல்ஃப் இதுதான், ஏன்னா மேலேருந்து வருவோம். இது வந்து என்னோடய ஸ்டீமர், ஸ்டீம் இதில் தான் நான் இது பண்ணாலும் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாத்திரம். ஆனால் என்னென்னா இது குவாலிட்டி அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது. முத நாள் அடுப்பில் வச்சோடனே அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஸ்டீம் பண்ண மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவேன். அடுத்து இது வந்து அந்த பசங்களோட ஸ்நாக்ஸ் தான், அதை வெளில வச்சு அப்படி உடனே காலி பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காஃபி தூள், இதுவும் நம்ம ரெகுலராக காஃபி குடிக்கிற ஆள் இல்லை, அதனால் அப்படியே இது வந்து அரிசி உர வைக்கிறதுக்கு அதுக்கான பாத்திரம். உள்ளே இருக்கிறது ஜாரு, உள்ளே ஒரு கடாய் மட்டும் இருக்கும், அதை நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் அது அங்கே இருக்குது. இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிற ஜார், இனிமேல் அதை சம்மருக்கு யூஸ் பண்ணுவேன் அதனால் அது அப்போ வரும் கீழே. அடுத்தது கீழே இந்த ரெண்டு ரோவும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கம்ப்ளீட் ஸ்பைஸ் ஜார் தான், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேசன் ஜார் தான் எல்லாமே. ஸோ அது இந்த கொஞ்சம் அகண்டமான வாய் இருக்கிறதுக்கு கொஞ்சம் இருக்கும், சின்ன வாய் இருக்கிற மாதிரி. ரெண்டு மூணு ஷேப் யூஸ் பண்ணுவேன், ஒன்று வந்து அந்த 32 ஓஸு, இதெல்லாம் வந்து 8 ஓஸ் உள்ளது. பிளாஸ்டிக் கண்டெய்னர்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்படியே இந்த மஞ்சத்தூளும் பெப்பர் பாக்ஸ் இருக்கும் இதே இதில், அது ரெண்டு தவிர வேறு எதுவும் இருக்காது. இந்த ஜாமெல்லாம் வந்து நம்ம அதிலே வாங்குகிறோம் அப்படின்றனால அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோதான், வேறு எதுவும் இருக்காது. பெருசாக என்ன மசாலா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற ஒரே மசாலா இதுதான், அம்மா அரைச்சி கொடுக்கறது. எங்கள் அம்மா அது என்னமோ தெரில, எங்கள் வீட்டு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வேறு எந்த மிளகாத்தூள் யூஸ் பண்ணாலும் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்புறம் இதெல்லாம் என்ன இங்கே வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் ஏதாவது இந்த வீடியோஸ்லாம் பார்த்து ட்ரை பண்ணுவோம் இல்லையா பொடி அந்த மாதிரி, இது வந்து இந்த வாயு பொடின்னு சொல்லுவாங்க, 7 வகையான பொருள் போட்டு அரைக்கிறது, அது அப்பப்போ யூஸ் பண்ணுவோம் அதனால் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும். உள்ள மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரவை, இந்த பப்ரிக்காய் இது வந்து நல்லா கலர் கொடுக்குங்க அதுக்காக இது யூஸ் பண்ணுவேன். ஸோ இது அப்பப்போ அப்படி ஏதாவது சமையலுக்கு ரொம்ப ரேர் எல்லாம் நான் 1 வருஷத்துக்கு வரணும்னு வச்சுக்கோங்கண்ணா, ஒரு தடவை வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி அவ்வளோதான். இது தனியாக தோல்,
அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இது வந்து நான் சொல்லியாகணும், அடப்பிரதமனோடது கிட்ட கட்டுறேன். இது வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு தேங்காய் பாலில் ஊற்றி செய்யணும். ஸோ சீக்கிரமாக அந்த ரெசிபி போடுற ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது வந்து ரைஸோட இது ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாக போடுறேன், ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் போடுறேன் அடுத்து. ஸோ அவ்வளோதான் இந்த ரெண்டு டோரும். அடுத்து முக்கியமான ஒன்று காட்டணும், அவனுக்கு மேலே இருக்கிறது ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஷெல்ஃப். இதுதான் என்ன இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா வகையான மில்லட்டும் இருக்குங்க. ராகி, திணை, இதுதான் திணை, சாரி இது திணை, இது வந்து குதிரை வாரி அந்த மாதிரி. ஸோ இதுக்கு பின்னாடியும் அதே டப்பாக்கள் தான் இருக்கும். கம்பு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கருப்பு உளுத்தம்பருப்பு அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் இது காஷ், இது ஆக்சுவலாக பெடிகே சில்லி, காஷ்மீரி சில்லி இல்லை பெடிகே சில்லி. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இடியாப்பம் மாவு, அரிசி மாவெல்லாம் இருக்கும். இது வந்து வால்நட்டு ஓட்ஸு. ஸோ ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஷெல்ஃப், இது பார்க்கவே இப்படி அழகாக இருக்குல்ல, ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த ஷெல்ஃபு. இங்கே வச்சிடலாம். அடுத்தது இந்த ஷெல்ஃப் ஓப்பன் பண்ணலாம். இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா மெஷரிங் கப்பு நம்ம ஆள் எடுத்தார். ஸோ வந்து இது எங்கே வச்சுருக்காரு அப்படி. ஸோ இதுவும் அதே ஷெல்ஃப் தான். என்னென்னா இது வந்து முந்திரி பருப்பு வந்து ஒரு இதுக்காக நறுக்குனேன், அது அப்படியே இருக்குது இதில், திரும்பி போடுறதுக்கு வச்சுக்கலாம். இங்கே சீக்கிரமாக காலியாகும். இங்கே வச்சிட்டேன். அடுத்தது இந்த டம்ளர் இங்கே இருக்கும். இந்த பருப்பு வகைகள்லாம் எடுத்தோன்னா இந்த அளவு தான். ஸோ அதனால் இந்த டம்ளர் எப்பயுமே இங்கே இருக்கும். இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஷெல்ஃப் தான். மில்லட் இருக்கும், ஃப்ளவர் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கொள்ளு, சிகப்பு அவள், அப்புறம் புளி. இது வந்து எங்கள் வீட்டு புளிங்க. எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா புளி வந்து கடையில் வாங்க மாட்டாங்க, வாங்கி உரலில் இடிப்பாங்க. அந்த மாதிரி இடித்து வந்த புளி இது, ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த புளி. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைஸ் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஃப்ரைட் ரைஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற ரைஸ் இது. அடுத்தது இது வந்து பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உளுத்தம்பருப்பு, ஒரு தடவை தெரியாமல் உடச்ச உளுத்தம்பருப்பு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அது இருக்குது. இந்த பக்கம் நார்மல் சில்லி, துவரம் பருப்பு. அந்த பக்கம் பார்த்திங்க உள்ளே பார்த்திங்க அப்படின்னா கிட்னி பீன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான். இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா தெரியாமல் ரெண்டு வாங்கின ரெண்டு ஊர்க்கா டப்பா, வீடு ஷிஃப்ட் ஆகி வந்தப்போ தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டா தேவைப்படுமேட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். பட் ஒரே ஒரு நாள் தான் இதை மட்டும் ஓப்பன் பண்ணோம், இதை ஓப்பனே பண்ணல, அப்படியே இருக்குது. அப்புறம் இந்த குட்டி குட்டி பவுலு, கிளாஸு அதெல்லாம் இங்கே இருக்கும். இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இப்போ ரீசெண்ட் டைமில் நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்கள். குக்கரு, மூணு குக்கர் இருக்கும் என்கிட்ட. ஸோ இது மூணு தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், ஓரளவு கிச்சன் ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த ஒரே இந்த ஷெல்ஃப் இருக்கும் இங்கே. இது வந்து என்னோடய ஃபேவரட்டான இது, அஞ்சரை பெட்டி சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி. இது இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருந்துச்சு, ஆனால் இதை மட்டும் சிப்லாக்கில் வச்சு நடத்தி வச்சுருக்கேன். ஸோ ஃபுல்லாக கடுகு மிளகு அனைத்தும் இதில் இருக்கும். அடுத்தது இந்த ஷெல்ஃபில் வந்து நம்மளோட ஸ்டீமர், சிப்ளாக்கு, எக்கு கட்டரு, அப்புறம் இது வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு. ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே இதில் இருக்கும். கட்டரு, குக்கி கட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் ஷீட்டு, முக்கியமான லெட்டர், ஏதாவது கிளைம் பண்ணுற லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை இங்கே வச்சுருக்கோம், ஏன்னா அப்போ தான் மறக்காமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. அடுத்தது என்னோடய ஃபேவரட்டான ஷாப்பிங் போர்டு. இது ரொம்ப பெருசு, ரொம்ப வீடியோ ஏதாவது எடுக்கிறேன் அப்படின்னா மட்டும் நான் இதை எடுத்து யூஸ் பண்ணுவேன், மற்றபடி நான் அதை பெருசாக எடுக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது கட்டிங் போர்டு. இது வந்து அடுத்தது கீழே இந்த ஷெல்ஃபு, மிக்சி கிரைண்டர், இது ரெண்டு தீட்டி வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு இதை நான் ரெகுலராக எடுத்து யூஸ் பண்ணணும்னு கேட்டால் கிடையாது, ஸோ தேவைப்படும்போது எடுத்துக்கலாம்னு தீட்டி வச்சுருப்பேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பசங்களோட ஸ்நாக்ஸ் இருக்கும். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் என் சின்ன பையனுக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அதனால் இது இருக்கும். இந்த பக்கம் பாதாம் பவுடர் இருக்கும். இது வந்து இப்போ ரெகுலராக வந்து இந்த இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நம்மளோட வேஃபல் அதெல்லாம் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இதுக்கு உள்ளேயும் கொஞ்சம் பாத்திரம் வச்சுருப்பேன் நான். ஒரு பெரிய குக்கர் இருக்கும், ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் அது, 7.5 லிட்டரு. அப்புறம் இதெல்லாம் வந்து சாதம் அடிக்கிற பாத்திரம்,
ரொம்ப அதாவது இப்போ விசேஷம் விரதம் விட்றோம் அப்படின்னா அந்த மாதிரி செய்கிறதுக்கு அந்த டைமில் அடுத்து இந்த பக்கம் ஒரு ஷெல்ஃப் இருக்கும். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஜூஸர், இன்ஸ்டாபாட், ஏர்ஃப்ரையர். இது மூணும் வீக்லி ஒன்ஸாவது நான் எடுத்துருவேங்க, ஒரு நாள் ஒரு நாள் எடுத்துருவேன். ஸோ எனக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஷெல்ஃப் வந்து இங்கே வந்து அந்த இடையில வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஷெல்ஃப் இல்லை, வீடு நமக்கு வரும்போதே வந்து உடஞ்சி தான் அது வந்துச்சு. ஸோ ஓகே, அது நமக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது நான் யூஸ் பண்ணுற கடலை எண்ணெய், இது வந்து வால்மார்ட்டில் வாங்கினது தான் கடலை எண்ணெய், இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய நெய், அப்புறம் நெய் வந்து நான் காஸ்கோவில் தாங்க வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். காய்ச்சின நெய் வந்து எனக்கு நல்லா தான் நெய் காய்ச்சுவேன், பட் எனக்கு என்னமோ தெரியல இந்த தடவை இந்த நெய் வாங்கி யூஸ் பண்ணணுன்னு தோணுச்சு, அதனால் இதை வாங்கிட்டேன். அடுத்தது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொலான்ட்ரோ, அந்த ஓக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், உள்ளே வேறு எதுவும் பாத்திரம் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ இதுதான் ஓவரால் எல்லா ஷெல்ஃபையும் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ இதுதான் என்னுடைய கிச்சன். காட்டாத ஒரே ஒரு ஷெல்ஃப் அந்த இது மேலே இருக்கிறது மட்டும், அதில் வந்து க்ராசரிஸ் ஓப்பன் பண்ணாத பாக்கெட்லாம் அடைச்சி வச்சுருப்பேன், அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னோடய கிச்சன் டூர். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நான் நல்லா ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு, இன்னும் ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷெல்ஃப் தாங்க நான் கண்டிப்பாக ஆர்கனைஸ் பண்ணணும். எனக்கு ரொம்ப கொடூரமாக இருக்க மாதிரி தான் இருக்குது, பட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கரண்டி, எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா எனக்கு இந்த மாதிரி மேலே வந்து கரண்டி அந்த மாதிரி வைக்கிறது எனக்கு பிடிக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது செட் பண்ணி வச்சுட்டு தான் நான் பார்க்கணும். பார்ப்போம், ஃப்யூச்சரில் வந்து நான் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ இப்போதைக்கு கிச்சன் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.